Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. குளமே திருக்குளமே தன்மான தமிழ் குளமே இறைவன் இன்மை அழைக்கிறார் வாழுங்கள் ஏழையரே இனியவரே சுமை தாங்கி சோர்ந்தவரே இறைவன் இன்று உரைப்பதை கேளுங்கள் புதிய உலகம் படைத்திட புது சமூகமாய் மாறிட புதிய வாழ்வில் ஒன்று கூடுவோம் புதிய உலகம் படைத்திட பொது சமூகமாய் மாறிட புதிய வாழ்வில் ஒன்று கூடுவோ அன்பின் பாலமாகவே இறைவன் அழைக்கிறார் இனிய உறவை வளர்க்கவே இறைவன் அழைக்கிறார் அன்பின் பாலமாகவே இறைவன் அழைக்கிறார் இனிய உறவை வளர்க்கவே இறைவன் அழைக்கிறார் வாருங்கள் வாருங்கள் அன்பின் பாலமாகவே கூடுங்கள் கூடுங்கள் இனிய உறவை வளர்க்கவே புதிய விடியல் தேடியே விரைந்து செல்லுவோம் உறவை பகிர்ந்து வாழவே ஒன்று கூடுவோம் இறைக்குளமே திருக்குளமே தன்மான தமிழ் குளமே இறைவன் நம்மை அழைக்கிறார் வாருங்கள் ஏழையரே இனியவரே சுமை தாங்கி சோர்ந்தவரே இறைவன் இன்று உரைப்பதை கேளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் கடந்த நாள் முழுவதும் கடவுள் நமக்கும் நமது குடும்ப உறவுகளுக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி நன்றியின் பலியாக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் அவர் தந்திருக்கின்ற இந்த இனிய நாளில் அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கான ஆற்றலை வேண்டி இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக
எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் உம் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பாக ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு இன்றும் என்றும் ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுளே நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 12-18 முடிய. என் நண்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார். அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகட்ட சீரழிந்த தலைமுறை நிழடியே குற்றமும் கபடமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். கிறிஸ்துவின் நாளில் நான் பெருமையடையும் வகையில் வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். வீணாக நான் ஓடவில்லை, வெறுமனே நான் உழைக்கவில்லை என்பது அதனால் தெளிவாகும். நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் வழியில் நான் என் இரத்தத்தையே பலிபொருளாக வார்க்க வேண்டியிருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே. அம்மகிழ்ச்சியை நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன். அதுபோலவே நீங்களும் மகிழ்ச்சியடையுங்கள். உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சே நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவே. ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும்.
அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றே. நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. வசை கூறும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வசனங்கள் 25-33 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தாய் தந்தையை, மனைவி, பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எவரும் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான்,
ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் பதிலுரை பாடலின் பல்லவியானது ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்பதாகும். இந்த ஆண்டவர் காட்டுகிற ஒளியில் நடப்பவர்களாகவும் அவரால் மீட்கப்படுபவர்களாகவும் நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக நாம் அத்துணை பேரும் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அகிலத்தில் வாழ்ந்தாலும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழித்தடங்களை நம்மிடையே விட்டு சென்றவர். இந்த இயேசுவுக்கு உகந்தவர்களாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்வை வளப்படுத்தி கொள்ள ஒவ்வொரு புதிய நாளும் நமக்கு தரப்படுகிறது. இந்த புதிய நாளில் கூட இறைவனுக்கு உகந்தவர்களாக நமது செயல்களை நாம் அமைத்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த முயற்சிக்கு அடிப்படையானது ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பிய நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். கீழ்ப்படிதலை குறித்து அவர்களோடு அவர் முதலில் உரையாடுகின்றார். கீழ்ப்படிதல், கடவுள் படைத்த முதல் மனிதன் தன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று சொன்னார். ஆனால் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனிதன் தன் மனம் போன போக்கில் தன் செயல்களை அமைத்து கொண்டு கீழ்ப்படியாமையை தன் வாழ்வின் விலைமதிப்பில்லாத பரிசாக எண்ணினான். ஆனால் அதன் விளைவு ஆண்டவரால் உதறி தள்ளப்பட்டு கீழ்ப்படியாமை என்ற ஒரு காரணத்தினால் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான் என்பது தொடக்க நூலிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் பிலிப்பி நகர மக்கள் சற்றிலும் வித்தியாசமானவர்கள். இயேசுவை பவுலின் வழியாக அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அறிந்து கொண்ட இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். எத்தனையோ விதமான இடர்பாடுகளும் எத்தனையோ விதமான ஏச்சு பேச்சுக்களையும் அவர்கள் சந்தித்த போதும் கூட கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு கீழ்ப்படிதலை மனதிலிருத்தி கீழ்ப்படிதலோடு தங்கள் வாழ்வை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். இத்தகைய நற்பண்பைத்தான் பவுலடியார் சுட்டி காண்பிக்கின்றார். நான் உங்களோடு இருந்தபோது நீங்கள் கீழ்ப்படிதலோடு இருந்தீர்கள். உங்களை விட்டு நான் விலகி சென்ற போதும் கூட இன்னும் அதிகமாக கீழ்ப்படிதலோடு கடவுளுக்குரிய பாதையில் நீங்கள் உங்கள் வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை இந்த நற்செயலை தொடருவதற்கான ஆற்றலை உங்களுக்கு தருபவர் இறைவன் என்பதை சுட்டி காட்டுகின்றார். பல நேரங்களில் நமது வாழ்வில் ஆயிரக்கணக்கான அறப்பணிகளையும் ஆன்மீக பணிகளையும் நாம் முன்னெடுக்கின்ற போது நாம் இதனை செய்கிறோம் என்பதை விட நம்முள் இருக்கின்ற இறைவன் இதை செய்வதற்கான ஆற்றலை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை நாம் உணர தவறிவிடுகின்றோம். ஆனால் பவுலின் வார்த்தைகள் இந்த உண்மையை இன்னும் ஆழமாக இதயத்தில் இருத்தி கொள்ள அழைப்பு விடுக்கிறது. நாம் நன்மை செய்பவர்களாக இருக்கிறோம் என்றால் நன்மை செய்த இறைவன் நம்மோடு இருக்கிறார். இந்த நன்மை தனத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கான ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறார். அந்த கடவுளின் துணையோடு இன்னும் அபரிவிதமான நன்மைகளை காணுகிற மக்களுக்கெல்லாம் செய்பவர்களாக, காணுகிற மக்களின் மீதெல்லாம் பரிவு காட்டுகிற மனிதர்களாக நமது வாழ்வை நாம் அமைத்து கொள்ள முடியும். எப்போது நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும்
இறைவனுக்கு உகந்த செயல்களாக அமைகிறதோ அப்போது கடவுள் நமது செயல்களை கண்டு மகிழுபவராக இருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக அந்த மகிழ்வை அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு தருகின்ற புதிய நாளாக இருந்தாலும் இந்த புதிய நாள் என்பது கடவுள் நம்மோடு இருக்கிறார். இன்னும் அபரிவிதமான நன்மைகளை செய்வதற்கான ஒரு நாளாக இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக கடவுள் கொடுக்கின்ற மகிழ்ச்சியை நாமும் மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு நம்மால் இயன்ற நன்மைத்தனங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுபவர்களாக நமது வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த நன்மைகளை முன்னெடுத்து கொண்டு செல்வதும் மகிழ்வை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வதும் அவ்வளவு எளிதானது அல்ல. எப்போது ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டுமென்ற எண்ணத்தில் செயல்பாடுகளை செய்ய துவங்குகிறோமோ அப்போதே ஆயிரக்கணக்கான இடர்பாடுகளை நாம் சந்திக்க நேரிடும். பலவிதமான ஏச்சு பேச்சுக்களை நமது வாழ்வில் நாம் சந்திக்க நேரிடும். இயேசுவின் பாதை எளிதான பாதை அல்ல, சவால்கள் மிகுந்த பாதை. பலவிதமான இன்ப துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட இந்த பாதையில் பயணம் செய்பவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்த அத்துணை புனிதர்களின் வாழ்வாக இருக்கட்டும், எல்லோருடைய வாழ்வையும் நாம் சீர்தூக்கி பார்க்கிற போது எண்ணற்ற இடர்பாடுகளுக்கு மத்தியில் தங்கள் வாழ்வை அவர்கள் இயேசுவின் மீது உறுதியான நம்பிக்கையில் கட்டமைத்தவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு முள் செடியில் வளர்ந்து நிற்கின்ற ரோஜா மலரை போல கரடுமுரடான பலவிதமான இன்னல்களும் இடையூறுகளும் சூழ்ந்திருக்கின்ற பாதையில் பயணம் செய்கின்ற நமது வாழ்வு, காண்போரின் கவனத்தை ஈர்க்கின்ற அந்த ரோசா மலரை போல நமது வாழ்வும் நமது செயல்கள் மூலமாக மற்றவரால் கவரப்படும். எப்போது கடவுளுக்கு உகந்தவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்த துவங்குகிறோமோ எண்ணற்ற இடர்பாடுகளுக்கு மத்தியில் நமது பயணத்தை அமைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை இதயத்தில் இருத்திக் கொள்வோம். இந்த இடர்பாடுகளுக்கு மத்தியில் பயணிப்பதற்கான ஆற்றலை கடவுள் நமக்கு தர வல்லவர். பல நேரங்களில் நான் மக்களிடையே சொல்லுவது உண்டு, பலவிதமான இடர்பாடுகள், எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்வில் வருகிறது என்றால் இதை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என கடவுள் நம்புகிறார். இந்த இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை அவர் நம்மோடு இருந்து நமக்கு வழிநடத்தவிருக்கின்றார். இந்த கடவுளின் உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது. நம் வாழ்வில் இன்று இந்த நிமிடத்தில் மேலோங்கி இருக்கின்ற எண்ணற்ற விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை இந்த கடவுள் தந்து நம்மை வழிநடத்தவிருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கையை நாம் நமது நம்பிக்கையாக மாற்றிக்கொண்டு நம்பிக்கையோடு இந்த கடவுள் காட்டுகிற பாதையில் நாம் நமது பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்த அத்துணை புனிதர்களும் இப்படி தங்கள் நம்பிக்கையை உறுதியாக இயேசுவின் மீது பதிய வைத்து தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டவர்கள்தான். எண்ணற்ற விதமான இடர்பாடுகளை சந்தித்த போதும் கூட கடவுள் தங்களோடு இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கையில் அனைத்தையும் துச்சமென கருதி தங்கள் வாழ்வை இயேசுவுக்கென அர்ப்பணித்தவர்கள். இந்த அர்ப்பணித்த பல மனிதர்கள் வழியாக இன்னும் நம்பிக்கையில் வேரூன்றுகின்ற நீங்களும் நானும் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையில் எத்தகைய இடர்பாடு வந்தாலும், எத்தகைய துன்பம் வந்தாலும், எத்தகைய சூழல்களை சந்தித்தாலும் எல்லா விதமான சூழல்களுக்கு மத்தியிலும் இறைவன் விரும்புகிற மக்களாக இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து மகிழ்ச்சியை மற்றவரோடு பகிர்ந்து வாழுகின்ற மனம் படைத்த மனிதர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ளவே இறைவன் இன்றைய இறை வார்த்தை வழியாக நம்மோடு உரையாடுகிறார். அவரே நமது ஒளி, அவரே நமது மீட்பர். அந்த ஒளியாம் இறைவன் காட்டுகிற பாதையில் நமது வழித்தடத்தை அமைத்து கொண்டு அவரால் மீட்கப்படுபவர்களாக நம் செயல்களை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இறைவன் நமது செயல்களை உற்று நோக்கி மகிழுகின்ற வகையில் நமது செயல்பாடுகள் அமைய வேண்டும். அதற்கான ஆற்றலை இந்த திருப்பலி வழியாக இறைவனிடத்தில் தொடர்ந்து வேண்டுவோம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம் காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே
அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் இன்றும் இன்றும் முந்தன் உகந்த காணிக்கையாய் காணிக்கை தரும் நேரம். கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பழி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் இன்றும் என்றும் இளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் மானவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது வாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடையாது பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அர்ப்பணித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர். மின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே வோசனா, உன்னதங்களிலே வோசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே வோசனா, உன்னதங்களிலே வோசனா. ஓசனா ஓசனா, உன்னதங்களிலே வோசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுபணவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமலவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போவாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், எனது ஆன்மா நலமடையும். அப்பமீது அப்பமீது அப்பாவில் நினைக்குது ஆனந்தம் தந்து ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சீறு, அப்பமீது சிந்திக்க வைக்குது வெள்ளை நீர, அப்பமீது விண்ணகத்தை தருவது, அப்பமீது 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 அப்பாவில் இணைக்கு ஆனந்தம் தந்து ஆசையை தகர்க்கும்
சின்னஞ்சீறு அப்பமீது சிந்திக்க வைக்குது, வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது, அப்பமீது அப்பமீது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகவும் அது செயல் எம்மில் பெருகச் செய்யவும் வேண்டுகின்றோ. இவ்வாறு விண்ணகருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள இன்றும் என்றும் எங்களை தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோ. ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சகாயமாதா இணையில்லா தேவமாதா, இணைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா. பாவவினை தீர்ப்பால் பதமுனை சேர்ப்பால் நெய்தம் துணை சேர்ப்பாயே. சகாயமாதா இணையில்லா தேவமாதா. ஆராத மனப்புண்ணையாற்றிடுவாள், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். ஆராத மனப்புண்ணையாற்றிடுவாள், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவாள். தானாக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா, பாவவினை தீர்ப்பால் பதமுனை சேர்ப்பால் நெய்தம் துணை சேர்ப்பாயே. பாவவினை தீர்ப்பால் பாதமுனை சேர்ப்பால் நெய்தம் துணை சேர்ப்பாயே, நெய்தம் துணை சேர்ப்பாயே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். சப்ஸ்கிரைப் டு கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனல். லைக், ஷேர் அண்ட் காமெண்ட்.